மிகவும் ஆபத்தான கொரோனா வைரஸின் புதிய உருமாறிய தொற்றான நியோகோவ் கண்டுபிடிப்பு அதிவேகமாக பரவக்கூடியது என்றும் சீன விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட நியோகோவ் வைரஸ் குறித்து சீன விஞ்ஞானிகள் ஆய்வு. நியோகோவ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் உயிரிழக்க நேரிடும் என எச்சரிக்கை. கைபேசி செயலி மூலம் மின்கட்டணம் கணக்கிடப்படுவதை பிப்ரவரி 1 முதல் சோதனை முறையில் தொடங்க மின்வாரியம் உத்தரவு. மின்மீட்டர் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்த ஒரு சில நிமிடங்களில் மின்கட்டண ரசீது குறுஞ்செய்தி வாயிலாக நுகர்வோருக்கு அனுப்பப்படும். சேலம் அருகே திடீரென பயங்கர சத்தத்துடன் ஏற்பட்ட அதிர்வால் பீதியடைந்து வீதிக்கு வந்த மக்கள். நில அதிர்வு எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஜெட் விமானங்கள் பெரும் சத்தத்துடன் சென்றதால் அதிர்வு ஏற்பட்டதாகவும் காவல்துறை விளக்கம். சென்னை புறநகர் ரயிலில் பயணிக்க கொரோனா தடுப்பூசி சான்று அவசியம் இல்லை என அறிவித்தது தெற்கு ரயில்வே. சீசன் டிக்கெட் வாங்கவும் தடுப்பூசி சான்று தேவை இல்லை என்றும் தகவல். ஆண்டிப்பட்டி தேனி இடையே 2 நடைபெற்ற அதிவேக ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம். மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி நடைபெற்ற சோதனை ஓட்டம் வெற்றி என அறிவிப்பு. அனைத்து ரேஷன் கடைகளும் வருகிற 30 ஞாயிற்றுக்கிழமை அன்று இயங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. 30 பணியாற்றும் ஊழியர்களுக்கு அதற்கு பதிலாக பிப்ரவரி 26 விடுமுறை நாள் என்றும் உத்தரவு. தமிழகத்தில் கடந்த 24 26,533 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற 28,156 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2,11,863 பேருக்கு சிகிச்சை. கடந்த 24 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 48 பேர் உயிரிழப்பு. போதை பழக்கம் இளைஞர்களின் வாழ்க்கையை அழிப்பதாக பிரதமர் மோடி வருத்தம். போதை பழக்கத்திற்கு எதிராக தேசிய மாணவர் படை போரிட வேண்டுமென்றும் அழைப்பு. பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்புகள் விற்பனை தொடர்பாக இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே ஒப்பந்தம். 374 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது. கரையில் இருந்து கடலில் வரும் கப்பல்களை தாக்கி அழிக்கும் ரகத்தை சேர்ந்த பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் அமைப்புகளை விற்பனை செய்கிறது இந்தியா. கடல் பரப்பில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு முட்டுக்கட்டை போட இந்திய உதவியை நாடியது பிலிப்பைன்ஸ். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் பேத்தி தூக்கில் சடலமாக தொங்கினார். சக மருத்துவரை 2 முன் திருமணம் செய்தவரின் மரணம் குறித்து விசாரணையை தொடங்கியது காவல்துறை. திருப்பதி கோவிலில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் நாளை காலை 9 ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளன. ஒரு நாளைக்கு 10,000 இலவச தரிசன டிக்கெட்டுகள் வீதம் 2.80 லட்சம் டிக்கெட்டுகளை வெளியிட நடவடிக்கை. டெல்லி அருகே திறக்கப்பட்டது நாட்டின் மிகப்பெரிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையம். ஒரே நேரத்தில் 96 4-சக்கர வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் அளவுக்கு ஏற்பாடு. திருவெற்றியூர் எம்எல்ஏ கே.பி. சங்கர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கம். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் நடவடிக்கை என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருந்து நவநீத கிருஷ்ணன் எம்.பி. விடுவிக்கப்படுவதாக அறிவிப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. நடிகர் விஜய் இறக்குமதி செய்த BMW சொகுசு காருக்கு அதிகப்படியான அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு. எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. ஏர்டெல் நிறுவனத்தில் 7,400 ரூபாயை முதலீடு செய்கிறது கூகுள் நிறுவனம். 1.28% பங்குகளை கூகுள் வாங்க உள்ளதாக தகவல். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தை தொடர்ந்து இயக்க விரும்பவில்லை எனில்
திவாலானதாக அறிவிப்போம் என உச்சநீதிமன்றம் கருத்து. நிதிச்சிக்கலை தீர்க்க ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திற்கு 3 வார கால அவகாசம் வழங்கி உத்தரவு. பீகார் மாநிலத்தில் இந்திய ராணுவத்தின் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியது. கயா அருகே உள்ள படைத்தளத்தில் இருந்து பயிற்சிக்கு சென்ற விமானிகள் இருவரும் உயிர் தப்பினர்.